வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் NSE Commodity Trader. அது செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட், இண்டிகேட்டர் ஓரியன்டட் வீடியோஸ் பார்க்க முடியும். இது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் இன்றைக்கி மார்னிங் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி எப்படி மார்க்கெட் நடந்துச்சு, ஸோ என்ன மாதிரி இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு, எப்படி நம்ம ஈவினிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து லோயர் ஃபீஸ் ஆச்சு, 6% டவுனு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ரீஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட் மார்க்கெட்டாக போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் லோயர் ஃப்ரீஸ் ஆனதுக்கும் 6% டவுன் போனதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, லோ டிமாண்டு தான் வந்து காரணம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் எப்படி சடனாக ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா விசா வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஏப்ரல் 15 வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து யாரும் இங்கே வர வேணாம் அப்படின்ற மாதிரி விசா கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்ட்டு, ஸோ ஒரு 1 மந்த்து கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபியூல் யூசேஜும் தேவையில்லை. ஸோ 1 மந்த்துக்கு எந்த ஒரு ஏவியேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது, எதுவுமே வந்து வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏவியேஷன், ஹோட்டலு, இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் ஆல்ரெடி மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே வந்து லோயர் ஃப்ரீஸ் அங்கே ஆயிடுச்சு. ஈக்விட்டி மார்க்கெட் கூட அதனால் அங்கிட்டு டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா லோ டிமாண்டு. இந்தியா ஒரு கண்ட்ரி இல்லை, யூஎஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா யூரோப்லேருந்து வர்றவங்க யாரும் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு யூஎஸ்க்கு வந்து வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து கொரோனா வைரஸால் தான். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டியும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது கண்ட்ரோல் ஆச்சுன்னா தான் வந்து 1 மந்த் கழிச்சு ரிலீஸும் பண்ணுவாங்க. இல்லாட்டினா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்டில் இந்த ரெக்கவர் வர்ற வரைக்கும், யூசேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்மகிட்ட ஹெவி சப்ளை இருக்கும். ஸோ லோ டிமாண்டாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் க்ரூட் ஆயிலை வந்து இம்பேக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ க்ரூட் ஆயில்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இப்போ நியூஸ் ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்கனால ஸோ நியூஸஸ் வந்து ரொம்ப வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. எதுவும் ஹெவி நியூஸ் வந்துச்சுன்னா சடனாக மார்க்கெட் இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 2330 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 40 பாயிண்ட் ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம், வால்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரெண்ட் எதுவும் கிடையாது. ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் செல்லிங் ட்ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னா சொல்லவே வேணாம். மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் டவுனில் போய்கிட்டு இருக்குது, அதுவும் கேப் டவுன் வேறு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வேறு, செல்லிங் ட்ரெண்டு. ஓகே, மார்க்கெட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2330 ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்குது. எப்போல்லாம் இந்த ரேஞ்ச் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் தான் வந்து பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு கிளியரான வியூ கிடைக்குது. இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலை வந்துட்டு செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்தாலும் மார்க்கெட்டால் 2330 கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இங்கே 2330 வரையிலெல்லாம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணி மேலே தான் ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்குது. பட் ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்கனால மார்க்கெட்டால் பெருசாக ஏற முடியல. ஸோ மார்க்கெட் எப்போலாம் ரைஸ் ஆனாலும் 2370 ரேஞ்சுக்கிட்ட வந்தாலும் நீங்கள் செல் பண்ணிட்டு க்ரூட் ஆயில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டு. இன்னமும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோ கட் ஆகிற பட்சத்தில் செல் பண்ணிட்டு நீங்கள் ஈவினிங்லேயும் வந்து டவுன் சைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே காரணத்தால் தான் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே டவுனில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மார்னிங்கில் உங்களுக்கு 153.50 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்ததுலேருந்து 153 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் மேலே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது போகிறதுக்கு. பட் ஓவரால் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க்குக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான், செல்லிங் ட்ரெண்டு தான். ஸோ மார்க்கெட் மேலே ஏறினாலும் இதுவும் கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணும். 155 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்கோட ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிட்டு அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜிங்க் வந்து 153 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்தே டவுன் தான். டவுனில் மார்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 418 வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி 420 போனாலும் மறுபடியும் மார்க்கெட் 418 கிட்டே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே தான் செல்லிங்கில் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 418 வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து காப்பரை டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 418 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ஓவரோடைய மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணோம். ஓவரால் ட்ரெண்ட் செல்லிங்கில் இருக்கனால 418 கட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பரை நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து கமாடிட்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.